அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமணி தஸ்தஸ் பிரண மாத்திரையின சர்வ பாபிகி பிரமுட்சியத்தை அன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு இந்த பதிவில் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பயிற்சியை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏற்கனவே குரு பயிற்சியை பற்றி, இந்த குரு பயிற்சியால் நன்மை அடையக்கூடிய 5 ராசிகளை பற்றி ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரு பயிற்சியால் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, நிறைய டிவியில் கேட்டிருப்பீங்க, பெரிய அஸ்ட்ராலஜர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, குரு பயிற்சி என்னென்னலாம் பண்ண போகுது அப்படின்ட்டு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் நம்ம வந்து இப்போ இந்த 12 ராசிகளுக்கு உண்டான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் ஏற்கனவே குரு பயிற்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன். குருவானவர் ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் கெடுதலான நிலைக்கு வந்து தள்ள மாட்டார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, குருவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கிற இடத்த விட அவருடைய பார்வைக்கு தான் பலம் ஜாஸ்தி. அதுதான் வந்து நான் எல்லா வழிபாடுகளும் சொல்லிகிட்ருப்பேன். குலதெய்வ வழிபாடு, பிறந்த நட்சத்திரத்தை கொண்டான அதிதேவதை வழிபாடு, அதுக்கப்புறம் குரு வழிபாடு, அதுக்கப்புறம் இஷ்ட வழிபாடு, இஷ்ட தெய்வதை வழிபாடுன்னு சொல்லுவேன். குரு ஒருத்தரால் தான் நம்மளுடைய கர்மாவை நிவர்த்தி செய்து நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போவார். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா, மற்ற தசையை விட குரு தசையில் தான் நான் தனம், செல்வம், குடும்பம், புத்திரம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கிறது. ஸோ அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் அது உள்ள பொதிஞ்சிருக்கு. அதெல்லாம் வந்து குரு பயிற்சி ஆகும்போது நமக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டியை நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ குரு பகவான் வந்து ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அப்படின்னா, குரு பயிற்சி வந்து மிக விசேஷமாக நடைபெறும். அப்போ ஏப்ரல் 14 வரக்கூடிய வியாழக்கிழமை கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு வந்து குரு பயிற்சி ஆகிறதுனால, இந்த ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்களை அளிக்க போகிறாங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. முதல்ல மேஷராசிக்குன்னு பார்க்கும் பொழுது, மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 இடமான அந்த விரயஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய நிலை இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்களை தான் கொடுக்க போகிறார். இதனால் உங்களுக்கு ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். மேரேஜ் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வியாபாரத்தில், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பயணத்தின் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். குழந்தைகளால் நிம்மதி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் இதுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது, கண்டிப்பாக அனுதினமும் காலையில் சூரிய நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும். இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா, குரு அஷ்டோத்தரத்தை சொல்லி இல்லை குரு காயத்ரியை சொல்லி வழிபட்டு வியாழக்கிழமை நெய்தீபம் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நன்மை கிடைக்கும். இது எத்தனை வியாழக்கிழமை போடுறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக, தொடர்ந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வந்து வியாழக்கிழமை குரு பகவானுக்கோ இல்லை சித்தர்களுக்கோ நெய்தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் வசந்தம் கிடைக்கும். அதே மாதிரி கடனை தீர்ப்பதற்குண்டான நேர பரிகாரங்கள், அதாவது குபேர சித்த பரிகாரங்கள் 1008, 12 ராசிகளுக்கு உண்டான பணப்பிரச்சனை நிவர்த்தி செய்வதற்குண்டான சித்த பரிகாரங்கள் 508. கடன்களை வந்து எந்த முகூர்த்தத்தில் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கடனானது வெகு சீக்கிரமாக வெளிவரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான குபேர மைத்திரி முகூர்த்த நேர கலண்டர், வாழ்வில் சகல ஏற்றத்தை தரக்கூடிய அமித்திஷ்டு கல்லை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணும் அப்படின்னா, நீங்கள் 9380915802 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கூடிய விரைவில் நம்மளுடைய குபேரன் டிவைன் சென்டர் சார்பாக ஸ்ரீ மூகாம்பிகா குபேரா பீடம் கோயில் உருவாக இருக்குது. அன்பர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் கண்டிப்பாக இது நடைபெறுவதற்குண்டான அத்தனை ஒத்துழைப்பும் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நற்பவி நற்பவி, நல்லதே நடக்கட்டும். அடுத்த பதிவில் ரிஷபராசிக்கு வந்து குரு பகவான் என்ன செய்கிறார், என்ன பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன்.